He will make ready for the Lord a people prepared. Luke 1:17. ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, திருவருகை காலத்தில் இந்த உச்சகட்டமான நவநாளில் 4வது நாளாக அதை நாம் கருத்தில் கொள்ளுகின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு மெழுகுதிரியை கூட ஏற்றி வருகின்றோம். இன்று 4 மெழுகுதிரிகள் பீடத்தின் முன்னால் எரிவதை காணலாம். மேலும் இந்த நாட்களில் சிறப்பாக நாம் குழந்தை பேற்றுக்காக, குழந்தை பேற்றின்மையால் செபித்து கொண்டிருக்கிற மக்கள் ஆதங்கத்தோடும் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த நவநாட்களின் செபத்தையும் வழிபாடுகளையும் திருப்பலியையும் அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் இந்த செபத்தை ஏறெடுக்கும் வகையில் ஆங்காங்கு இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொலைக்காட்சி ஊடகத்தின் சேவையினால். அத்தகைய கருத்துடன் இந்த வழிபாடுகளில் நாம் செபிப்போம் பிறருக்காகவும். God become incarnate in order that God may be born in the soul and the soul be born in God. Mr. Eckhart, நிறைய ஆன்மீக ஆசிரியர்களுடைய மேற்கோள்களை நான் கொடுத்து வருகிறேன். அவைகளை நீங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளில் பார்ப்பதினால் அந்த ஆழத்துக்கு செல்ல முடியும். வெறுமனே நான் வார்த்தைகளாக சொன்னால் அது புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். அங்கே தொலைக்காட்சி பெட்டியிலும் பார்ப்பதினால் அந்த வார்த்தைகள் ஆழமாக புரிந்து கொள்ளவும் நம்முடைய மனதில் நிற்கவும் உதவுகிறது. God became incarnate in order that God may be born in the soul and the soul be born in God. இறைவன் நம் உள்ளத்தில் பிறக்கவும் நம்முடைய உள்ளம் இறைவனிடம் சங்கமிக்கவும் இறைவன் மனிதனானார். ஆக இந்த இறைவனுடைய மனித தன்மை, த கான்டிசென்ஷன், கெனோசிஸ் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய வார்த்தைகள், இறைவன் தன்னை வெறுமையாக்கி கொண்டார். கடவுள் தன்மையிலிருந்து தன்னை வெறுமையாக்கி கொண்டு மனிதரின் தன்மைக்கு வந்தார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து இந்த மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை, மீட்பின் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் இந்த வாரத்திலே நாம் அதிகமாக சிந்திக்கின்றோம். The Lord will be your everlasting light and your days of mourning shall be ended. ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். Esaiah 60:20. என்றும் உள்ள ஒளியாக, மறைந்து போகக்கூடியது அல்ல, என்றும் நிலைத்து நிற்கும். ஆகவே ஆண்டவரை நீ சிக்கன பற்றி கொண்டு உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். எலிசபெத்துக்கு அந்த யோவானின் பிறப்பு மகிழ்ச்சியை தந்தது. தேவதாய், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று பாடுகிறார். இவ்வாறு யாருக்கெல்லாம் பல வகைகளிலே துக்கம், துயரம், வேதனை இவைகள் இருந்தனவோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகின்றார். எனக்கு எழுதிய பலருடைய கடிதங்கள், இந்த தேவைக்காக எழுதுகின்ற கடிதங்களில் ஒரு கடிதத்தில் ஒரு நேயர், எனக்கு இது சாத்தியமில்லை என்று தெரிகிறது, இருப்பினும் நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு நேற்று இரவு நான் பதில் அனுப்பினேன். மோர் திங்ஸ் ஆர் ராட் பை ப்ரேயர் தேன் திஸ் வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப். உலகம் கணிக்க முடியாத காரியங்களை ஜெபம் சாதிக்கும். ஜெபத்தில் இன்னும் தைரியமாக நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கடவுள் ஏதாவது ஒரு வழியை திறந்து வைப்பார் என்பதும். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். இதுதான் செபத்தின் வழியாக
நாம் அனைத்தையும் எதெல்லாம் தேவையோ அதை சாதிக்க முடியும் என்பதையும் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 150 ஃபெய்த் இஸ் எ ஃப்ரீ அசென்ட் டு த ஹோல் ட்ரூத் தட் காட் ஹேஸ் ரிவீல் கடவுள் வெளிப்படுத்திய உண்மைக்கு நான் இணங்குவது இசைவது ஏற்றுக்கொள்வது என்பதுதான் உண்மையான விசுவாசம் அதை கேட்டது நீ பெற்றிடுவாய் ஐயமில்லை கேடில்லை தெய்வம் உண்டு வெற்றியுண்டு என்று பாரதியார் கூறுகின்ற வார்த்தைகள் ஏற்கனவே செய்கதவம் செய்கதவம் என்ற வார்த்தைகளும் அவருடையதுதான் ஆக இப்படி யாரெல்லாம் இந்த இறைவனுடைய அனுபவத்தை முழுமையாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இத்தகைய ஒரு உறுதிப்பாட்டோடு வித் கன்விக்ஷன் செய்கதவம் கேட்டது நீ பெற்றிடுவாய் ஐயமில்லை கேடில்லை தெய்வம் உண்டு வெற்றியுண்டு என்கின்ற வார்த்தைகள் நமக்கு அந்த நம்பிக்கையை வளர்த்து அவைகளை நிச்சயமாக பெற்று தரும் நேற்று ஒரு அம்மா தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க ஒரு வயசான அம்மா அடிக்கடி ஃபோன் செய்வாங்க பல தேவைகளுக்கு தன்னுடைய மகனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தார்கள் ஐயோ இந்த பக்கம் பெங்களூர் பக்கம் எங்கேயோ திருவண்ணாமலை பக்கம் இருந்தால் இருக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு தஞ்சாவூர் பக்கம் என் மகன் வந்தால் பரவாயில்லை இல்லை பாண்டிச்சேரிக்கு வந்தால் கூட பரவாயில்லை உங்களுடைய திருப்பள்ளிகளே பங்கேற்கலாம் என்று பேசினார்கள் நேற்று ஃபோன் செய்து சொல்லுகிறார்கள் ஃபாதர் என்னுடைய மகனுக்கு பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது மகிழ்ச்சி என் பிள்ளையை அவனுடைய பிள்ளையை என் பேரப்பிள்ளையை அங்கே ஏதாவது ஒரு பள்ளியிலே சேர்க்க வேண்டும் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் நாங்கள் கேட்டது கிடைத்தது என் மகன் வெகு தூரத்தில் இருந்தான் இப்பொழுது அருகில் இருக்கிறான் கேட்டது பெற முடியும் ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசம் கன்விக்ஷன் இவைகள்தான் இறை அனுபவமாக பெற முடியும் என்பதை நாம் செபிக்கலாம் ஹெவன்லி ஃபாதர் கிவ் அஸ் ட்ரூ ஃபெய்த் அண்ட் லவ் டு செலிப்ரேட் த மிஸ்டரி ஆஃப் மேன் மிஸ்டரி ஆஃப் காட் மேட் மேன் கடவுள் மனிதனான தன்மையைத்தான் இந்த திருவருகை காலத்தில் நாம் செபித்து கண்வெளித்து காத்திருந்து வரவேற்க இருக்கின்றோம் கிறிஸ்மஸ் விழாவாக முழந்தால் என்று ஜெபிப்போம் அன்பான விண்ணக தேவன் மனு உருவான அன்பின் விழாவை தகுதியுடன் கொண்டாடவும் அன்பு தெய்வத்தை உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கவும் வரமருளும் எல்லாம் வல்லவரே நல்லவரே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர் உமக்கே நன்றி துதி தோத்திரம் உண்டாவதாக இந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபத்தை கண்ணோக்கிரலும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நாங்கள் கேட்கின்ற இந்த ஜெபத்தை பெற்றுத்தாரும் எமக்காக அல்ல இன்னும் பலருக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை நீர் தந்து மகிழ்ச்சியை தாரும் சமாதானத்தை தாரும் விசுவாசத்தை தாரும் இவைகளெல்லாம் இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் ஜெபித்து வல்லமையாக உம்மை நாங்கள் பெற எங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் நெஞ்சத்தில் பெறுவதற்கு எம்மையே தகுதியாக்கிறளும் எம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை குறைத்திரளும் நிறைகளை வளர்த்திரளும் நாங்கள் என்றும் முத அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்திரளும் யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளுக்காக இடம் எழுதியோ தொலைபேசி வழியாகவோ இமெயில் வழியாகவோ கேட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக மட்டுமல்லாமல் இன்னும் பல வகையான தேவைகளுக்காக பிள்ளைகளின் படிப்புக்காக பிள்ளைகளின் நலனுக்காக பிள்ளைகளின் நோயற்ற வாழ்வுக்காக இன்னும் பல வகையான பிரச்சனைகள் தீர்வதற்காக செபிக்கின்ற மக்களின் செபத்தை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென்